Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் graphical method உம் least square உம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க சோ curve fittingல first வந்து graphical method அடுத்து least square வரும் சோ graphical method அப்படிን பாத்தீங்கன்னா y = mx + c இது வந்து linear law சோ இது எப்படி first நம்ம graphical method பண்ணனும் அப்படினா first plot பண்ணனும் point கொடுத்திருக்க point க்கு plot பண்ணனும் on the graph paper taking a suitable scale So x axis y axis இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த பாயிண்ட்க்கு பிளாட் பண்ணனும் பாயிண்ட் எதை மாதிரி எடுத்துக்கறேன் x1 y1 x2 y2 இந்த மாதிரி நான் எடுத்துக்கறேன் அதுக்கு அப்புறம் நான் அதை வெச்சிட்டு என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரையறேன் சோ அதை வெச்சிட்டு நான் ஒரு டயகிராம் வரைஞ்சு ஸ்லோப் என்ன அதாவது கால்குலேட் பண்றோம் m என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணனும் இதுதான் ஸ்லோப் சோ இது வந்து கிராஃபிக்கல் மெத்தட் சோ இதுல என்னென்ன லாஸ் இருக்கு அப்படிን பாக்கும்போது ஃபர்ஸ்ட் வெந்த லா y mx n c இதுல x n கேப்பிட்டல் x ஸ்மால் y கேப்பிட்டல் y அதாவது y = mx + c னு வரும் இது ஒரு மெத்தட் அதாவது இது ஒரு லா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா y = ax பவர் n y ன்றது nx + c இல்ல x என்ன y என்ன அப்படி எழுதி இருக்கேன் ஸ்மால் x னா நான் வந்து இத மாதிரி எழுதி இருப்பேன் கேப்பிட்டல் x னா கேப்பிட்டல் லெட்டர் எல்லாம் போட்டுருப்பேன் அதே மாதிரி ஸ்மால் y னா உங்களுக்கு நார்மலா போட்டுருப்பேன் இத மாதிரி போட்டுருப்பேன் கேப்பிட்டல் y னா இப்படி போட்டுருப்பேன் சோ இதல பாத்தீங்கன்னா கேப்பிட்டல் x y என்ன c என்ன அப்படி எழுதி இருக்கேன் இது ஒரு லா அடுத்து y = ax பவர் n + b log x சோ இதுல y கேப்பிட்டல் y என்ன சோ கேப்பிட்டல் y x எப்படி எழுதலாம் அப்படினு சொல்லி எழுதி இருக்கேன் அடுத்து y = ae பவர் bx yன்றது mx + c சோ இதுல கேப்பிட்டல் yன்றது என்ன கேப்பிட்டல் xன்றது என்ன mன்றது என்ன அப்படினு சொல்லி எழுதி இருக்கேன் அடுத்து 5th வந்து பாத்தீங்கன்னா xy = ax + by கேப்பிட்டல் yன்றது ஸ்மால் y கேப்பிட்டல் xன்றது y/x மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் இது வச்சு என்ன பண்ணலாம் அப்படினா அன்நோன் பாராமீட்டர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும் y is equal to function of x இருக்கு இது வந்து லீனியர் ஃபார்ம்ல பாக்குறோம் y is equal to a plus bx அப்படிን இருக்கு சோ ஈக்குவேஷன் ஃபார் ஃபிட்டிங் அப்படிን பாத்தீங்கன்னா na plus summation of i 1 to n xi பிராக்கெட்ல b னு வருது summation of i 1 to n yi அப்படிን வருது சோ இதெல்லாம் நார்மல் ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன் எழுதி இருக்கேன் இது நார்மல் ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா இது ரெண்டு நார்மல் ஈக்குவேஷன் இதுல இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் லீனியர் கர்வ் ஃபிட்டிங் இருக்கு ஃபர்ஸ்ட் நார்மல் ஈக்குவேஷன் ஃபார் குவாட்ரடிக் பாலினாமியல் வந்து n a நாட் பிளஸ் a 1 சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் yi ஸ்கொயர் ஸோ இதில் வந்து பார்க்கும்போது சம்மேஷன் ஆஃப் xi yi என்ன வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் yi என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் ஆஃப் அதர் கர்வுக்கு y is equal to a x power b இதில் டேக்கிங் லாக் ரிதம்ஸ் நம்ம ரெண்டு சைடு லாக் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது லாக் பேஸ்ட் அன் ஏ பிளஸ் பி லாக் பேஸ்ட் அன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ் ஸோ ஏ என்ன எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் அப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் பிஎக்ஸ் ஸோ கேபிட்டல் ஒய் என்ன வருது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஏ பிளஸ் பிஎக்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஸோ லாக் பேஸ்ட் அண்ட் ஒய் ஏன்றது என்ன பி என்ன அப்படின்றது இங்கே ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஸோ ஏ என்ன இங்கேயும் அதே மாதிரி பி என்ன வருது கேபிட்டல் ஒய் என்ன வருது எக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் ஸோ இதெல்லாமே சம் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் இதில் பார்த்துக்கணும் ஃபார்முலாஸ் அப்புறம் கிரைட்டேரியன் ஃபார் குட்னஸ் ஆஃப் ஃபிட் சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஆக்சுவல் டைவர்ஜென்ஸ் ஆஃப் அப்சர்வ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஸோ இதை நம்ம ரெண்டு ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணலாம் ஒன்று எஃப் நாட்ன்றது அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி எஃப்ன்றது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஸோ சை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் எஃப் ஜீரோ மைனஸ் எஃப்இ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எஃப்இ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா குட்னஸ் ஆஃப் ஃபிட் என்ன அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண முடியும் அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஒன் சி மைனஸ் ஒன் இருக்குது இது ரோ காலம் சப்போஸ் டூ இன்ட்டு டூ அசோசியன் டேபிள் இருக்குது அப்படின்னா நான் டூ டூன்னு போட்டு ஒன்னு சொல்லி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேல்குலேட் பண்ணலாம் ஸோ இந்த ஃபார்மில் பார்த்துக்கலாம் அப்புறம் குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்னா த வேல்யூ ஆஃப் சைஸ் ஸ்கொயர் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த டைவர்ஜென்ஸ் ஆஃப் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி ஃப்ரம் த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ த வேல்யூ ஆஃப் பீன்றது அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபிட்னஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு குட்டாக இருக்கும் அப்போ என்ன மீனிங்னா தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டைவர்ஜென்ஸ் பிட்வீன் அப்சர்வ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் டேட்டா ஸோ ரெண்டுத்துக்கு இடையில எந்த வித டிவியேஷன்ஸ் கிடையாது எந்த வித டைவர்ஜென்ஸ் இருக்கு சொல்கிறாங்க பி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபிட்னஸ் வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பையன் நல்லா நான் வச்சுக்கணும் அப்புறம் ஸ்டெப் ஃபார் டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும் எங்கே அப்படின்னா ஃப்ரம் டேபிள் ரீட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார் அ கிவன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அடுத்தது பி என்ன அதோட கரஸ்பாண்டிங் சைஸ் ஸ்கொயர் என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ பி கிரேட்டர் தென் 0.05 ஆக இருந்தால் நாட் சிக்னிஃபிகன் அது குட் ஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம்
p less than 0.05 arundha deviation vandu significant ah irukku appdin eduthukalam so indha 5 point da enna na step for testing so far nam enna paathirukona curve fitting la graphical method um least square um paathirukom indha video ungalukku pidichiruchana like pannunga comment pannunga share pannunga marakama subscribe pannunga thank you